ரபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு கணிதத்தில் வரைபடம் பயிற்சி 3.10 மூணாவது கணக்கு, ஃபஸ்ட்டு கணக்கில் 3ஆவது சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஒய் சீக்வல் டு 3/2x + 3 என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைக. இது என்னது, ஒய் சீக்வல் டு mx + c அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கா? இது எம் அப்படிங்கிற இடத்துல 3/2, சிங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ இந்த வரைபடம் ஒரு நேர்கோட்டு வரைபடம். y = mx + c அப்படின்னாலே அது வந்து அந்த வரைபடம் ஒரு நேர்கோடாக இருக்கும். சரி, இப்போது அட்டவணை எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். x மதிப்பு வந்து -1, 0, 1 அப்படின்னு தான் சாதாரணமாக எடுப்போம். இங்கே வந்து -2, 2 ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே கீழே 2 இருக்கு இல்லையா, பகுதியில் 2 இருக்குது. அப்போ இந்த x-ங்கிறது -2 அப்படின்னு இருந்தால் தான் இந்த 2-ம் கேன்சல் ஆகி நமக்கு முழு எண் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுக்கிறோம். அப்போ -2 அப்படின்னு போட்டோம்னா -2, 0, 2. இப்போது 3/2 x இருக்கு இல்லையா, அதனால் 3/2 x கண்டுபிடிக்கிறோம். x இருக்கிற இடத்துல -2 போடுறோம், 2-ம் கேன்சல் ஆகிடும். இங்கே -1 இருக்கும், -1 × 3 -3. அதுக்கப்புறம் 3/2 பூஜ்ஜியத்தை பெருக்குனா 0, 3/2 × 2 2 கேன்சல் ஆகிடும், 3 மட்டும்தான் இருக்கும், 3. அதுக்கப்புறம் y = 3/2 x + 3. அப்போ இதோட எதை கூட்டணும், 3 கூட்டணும். -3 + 3 0, 0 + 3 3, 3 + 3 6. சரி, அடுத்தது புள்ளிகளை குறிக்கணும். புள்ளிகள்னால் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் எழுதுகிறோம். அது -2, 0, 0, 3ங்கிறது ஒரு புள்ளி, 2, 6 அப்படிங்கிறது ஒரு புள்ளி. 3 புள்ளிகளை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வரைபடத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு அந்த என் கோடு வரைவு இல்லையா, அதே மாதிரி எக்ஸு, x' y' குறிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது 1, 2, 3 தான், ஒவ்வொரு கட்டத்துலேயும் கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6 எழுதணும். அதே மாதிரி இந்த சைடு இடது பக்கம் 0 இடது பக்கம் -1, -2, -3 இப்படி எழுதிட்டு வரணும். அதே மாதிரி மேலில் 1, 2, 3, 4, 5 எழுதிட்டு வரணும். கீழே -1, -2 இப்படி எழுதிட்டு வரணும். அப்போ எந்த புள்ளியை ஃபஸ்ட்டு குறிப்பேன், -2, 0 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு புள்ளி, அதை குறிக்கிறேன். -2 அப்படின்னு எந்த ஆக்சுவில் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சுவில் பார்க்கணும். -2, 0, ஒய் வந்து 0 இருக்கனால இதுதான் புள்ளி, -2, 0 எழுதிடுறேன். அடுத்த புள்ளி 0, 3, எக்ஸ் ஆக்சுவில் 0, ஒய்யில் 3, அப்போ 0, 3 அப்படின்னு ஒரு புள்ளி. அடுத்தது 2, 6, எக்ஸ் ஆக்சுவில் 2, ஒய்யில் 6. இந்த 3 புள்ளிகளையும் குறிச்சிட்டு ஒரு அளவுகோல் வச்சு அதை நேராக ஒரு கோடை இழுத்துறேன். அம்புக்குறி, ரெண்டு பக்கமும் அம்புக்குறி போடணும். ரெண்டு பக்கமும் அம்புக்குறி இருந்தால் தான் அது கோடு, இல்லை அப்படின்னா கோட்டு துண்டு ஆயிடும். அந்த இதில் என்ன எழுதுகிற, கொடுத்துருக்கிற சமன்பாடை எழுதுகிறேன். y = 3/2 x + 3 அப்படின்னு எழுதிடுறேன். அதுக்கப்புறம் இந்த அளவு திட்டம் உனக்கு தெரியும், எக்ஸ் அச்சு 1 cm = 1 அலகு, ஒய் அச்சில் 1 cm = 1 அலகு. இந்த 1, 1, 1, 2, 3 எழுதியிருந்தால் அது இங்கே 1 அலகுன்னு வரும். சப்போஸ் இங்கே 2, 4 அப்படின்னு மாதிரி எழுதிருந்துச்சுன்னா இங்கே 2, 2 அலகுன்னு போடுவோம். சரியா, இந்த கணக்கு. அடுத்த கணக்கு பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பயிற்சி 3.10 ஃபஸ்ட்டு கணக்கில் 4ஆவது சப்டிவிஷன், 3x + 2y = 14 என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைக. எல்லாமே y = mx + c இருக்கணும் இல்லையா, இப்போ அது மாதிரி இல்லை, அதனால் அந்த மாதிரி இதை மாற்றிக்கிறோம். 3x + 2y = 14, 2y = 14 - 3x, y = 14 - 3x/2. இப்போ 14 2 வகுத்தா 7, -3/2x. இப்போ அந்த ஃபார்மில் மாற்றிட்டோம், y = 7 - 3/2x அப்படிங்கிற அந்த ஃபார்மில் மாற்றிட்டோம். இப்போ அட்டவணை போடுறோம். x = இங்கேயும் கீழே பகுதியில் வந்து 2 இருக்குது அப்படிங்கிறனால அது 2 கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறனால -2, 0, 2 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், -3/2x அடுத்தது, அதனால் -3/2 பெருக்கிக்கிறோம். இந்த இடத்துல -2 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும், -, -+ ஆயிரும். இந்த 2, 2 கேன்சல் ஆயிரும், 3 மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல 0 போட்டால் 0 எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான். அதுக்கப்புறம் 2 இங்கே போடுறேன், 2 போடும்போது 2, 2 கேன்சல் ஆயிரும், இங்கே என்ன இருக்கும், -3 இருக்கும். அப்படியே எழுதிடுறேன்.
அதுக்கப்புறம் மைனஸ் 3/2 எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏழை கூட்டணும். இங்கே ஏழு இருக்கா, ஏழை கூட்டணும். ஏழு மைனஸ் 3/2 எக்ஸ் அப்படின்னா இதோட ஏழை கூட்டணும். 3 + 7 எவ்வளவு? 10. 0 + 7 ஏழு. மைனஸ் 3 + 7 4. 7 - 3 = 4. இப்போ புள்ளிகளை எப்படி எழுதுவேன்? -2, 10, 0, 7, 2, 4 புள்ளிகளை எழுதி முடிச்சுட்டு அடுத்தது வரைபடத்துக்கு வருவோம். அதே மாதிரி தான் எக்ஸ் அச்சு எழுதிக்க. எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய், ஒய் டேஷு, இந்த அம்புக்குறிகளை எல்லாமும் மறக்காமல் போடணும். இந்த அம்புக்குறி போட்டால் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் நீண்டுட்டு போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சைடு போயிட்டே இருக்குது, மேலேயும் போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அம்புக்குறி போட்டால் அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் அதே மாதிரி எழுதிடுறேன். 1, 2, 3 எழுதிடுறேன். இந்த பக்கமும் -1, -2 எழுதிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒய்யச்சில் மட்டும் 10 வருது இல்லையா, இங்கே 10 அப்படின்னு இருக்கிறனால ஒன்றுன்னா எழுதுனா உனக்கு இடம் பத்தாது, அதனால் 2 அலகுன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. அதே மாதிரி கீழே எழுதும்போதும் -2, -4, -6 அப்படின்னு எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட்டு புள்ளி -2, 10. -2 எங்கே இருக்குது? எக்ஸ்அச்சில் இங்கே இருக்குது. 10 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ -2, 10. அடுத்தது 0, 7. எக்ஸ்அச்சில் 0, ஒய்அச்சில் 7. அதாவது 6, 8 இருக்கா, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் 7. 0, 7. அடுத்தது 2, 4. 2, 4. 2 இருக்குது எக்ஸ்அச்சில், 2 ஒய்அச்சில், 4. 2, 4. இப்போ இந்த 3 புள்ளிகளையுமே ஒரு அளவுகோலை வச்சுட்டு ஒரு கோடை எழுத்துறணும். 2 பக்கமும் அம்புக்குறியை போடணும். அதுக்கு மேலே என்னது? 3x + 2y = 14. இந்த சமன் இதுதானே கொடுத்துக்கப்பட்ட சமன்பாடு, இதை எழுதணும். இது இந்த வரைபடம் தான் இந்த சமன்பாட்டினுடைய வரைபடம். இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.